ஃப்ரெண்ட்ஸ், சைனாவிலேருந்து வந்த கொரோனா வைரஸ் உலக நாட்டு எல்லாத்தையும் இப்போ ஒரு கை பார்த்துடுச்சு. இந்தியாவை தன்னோட கையில் போட்டு இப்போ வரைக்கும் உலுக்கிட்டே இருக்கு. இந்த சூழ்நிலையில சைனாக்காரன் அடுத்த ஒரு மகா அட்டாக்காக கொண்டு வந்திருக்கான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சைனாவோட ராக்கெட் ஃபெயிலியர். ஆனால் இந்த ராக்கெட் ஃபெயிலியரால் எந்த மக்களுக்கும் எந்த பொருள் சேதமும் ஏற்படலை. ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு நிம்மதி தான். சைனாக்காரன் ஒரு ராக்கெட்டை விண்வெளிக்கு அடிக்கடி அனுப்பிட்டு இருந்தானா. அதோட பேர் என்னன்னா த லாங் மார்ச். இந்த வகையான ராக்கெட்டை சைனா எதுக்காக ஸ்பேஸுக்கு அனுப்பணும், வாங்க பார்ப்போம். இந்த லாங் மார்ச் சொல்கிற ராக்கெட்டு எதுக்காக ஸ்பேஸ்க்கு அனுப்புகிறாங்கன்னா, சைனா ஸ்பேஸில் தனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் லேபை கட்டிட்டு வராங்க. இந்த ஸ்பேஸ் லேபை கட்டுறதுக்காக லாங் மார்ச் சொல்கிற ராக்கெட்டை லேபு கட்டுறதுக்கு தேவையான பொருட்களை வச்சு எல்லாத்தையும் வச்சு அனுப்புவாங்களாம். இந்த ஸ்பேஸ் லேபோட பேர் தான் டியாங்கோங். இந்த லேபை எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா, செப்டம்பர் 21, 2011 லாங் மார்ச் 2F வெஹிக்கிள் சொல்கிற ராக்கெட்டில் JSLC ஜிக்வான் சேட்டலைட் லான்ச் சென்டரில் இருந்து லான்ச் பண்ணாங்க. இந்த லான்ச் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சைனால தான் இருக்குது. இப்படி சைனா அடிக்கடி ராக்கெட்டை அனுப்பிட்டு இருக்கும்போது May 9, 2021 லாங் மார்ச் 5B சொல்கிற ராக்கெட் ஃபெயிலியர் ஆகி அதோட ஒரு பார்ட் சைனா பிளான் பண்ண மாதிரி இல்லாமல் சைனாவோட கட்டுப்பாட்டை இழந்து இந்தியன் பெருங்கடலில் விழுந்துருது. கரெக்டாக பெய்ஜிங் டைம் படி பார்த்தீங்கன்னா 10:28 கரெக்டாக நம்ம பூமியோட அட்மாஸ்பியரை வந்து இந்த ராக்கெட் பார்ட் வந்து கிராஸ் ஆகிருக்கு. இந்த ராக்கெட்டோட பார்ட் மால்தீவ்ஸோட வடக்கு பக்கத்தில் விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் ஆயிருக்கு. இந்த லாங் மார்ச் 5A லான்ச் பண்ணவங்க யாருன்னா, ஹைனன் ஐலண்டில் இருக்கிற வென்சாங்னு சொல்கிற ஸ்பேஸ் லான்ச் சென்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. April 29 இவங்க லாங் மார்ச் 5B லான்ச் பண்ணுறாங்க. இந்த ராக்கெட்டோட பார்ட் பூமிக்கு வந்துட்டு இருக்கும்போது இதில் பெரும்பகுதி அட்மாஸ்பியரை ரீச் பண்ணும்போதே எரிஞ்சிடுச்சான். மீதி பகுதி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷனில் விழுந்துடுச்சு. இந்த பார்ட்டோட நீளம் பார்த்தீங்கன்னா 33 மீட்டர் அண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா 20 டன். சைனா இது போல லாங் மார்ச் சொல்ற இதே ராக்கெட்டை இதுக்கு முன்னாடியும், அதாவது 2020 ஃபெயிலியர் அட்டெம் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ என்னாச்சுன்னா, ராக்கெட்டோட ஒரு பகுதி ஐவரி கோஸ்ட் சொல்லப்படுற நாட்டில் சைனாவோட கண்ட்ரோலை இழந்து அந்த நாட்டில் வந்து விழுந்துருது. இதனால அந்த இடத்துல இருக்கிற சில பில்டிங்ஸ் வந்து சேதமடைஞ்சிருது. ஸோ சைனா இந்த மாதிரி ராக்கெட் அனுப்புறதை பார்த்து அமெரிக்கா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி புது புது தகவலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மிஷன் ஃபேக்ட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. So thanks for watching and bye.